வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். மகாபெரியவா அனுபவங்கள் பலவற்றை பார்த்துருக்கோம். இந்த அனுபவம் தேடி வந்த மாப்பிள்ளையை பற்றினது. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஞ்சி மகாபெரியவாளை தரிசித்து சென்னை திரும்பி அந்த ஓவியர் வீடு வந்தார். சாய்வு நாற்காலியில் சோர்வோடு அமர்ந்தார். அவர் மனைவி ஆவலுடன் கேட்டால், மகாபெரியவாளை தரிசனம் செஞ்சேலா, 28 வயசாகியும் நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூடி வரலையே, அந்த கவலையை சொன்னீங்களா? பொருளாதார பிரச்சனை தான் நம்ம பெண் கல்யாணத்தை தாமதப்படுத்துறதுன்னு தெளிவாக சொல்ல சொன்னேனே. மகாபெரியவா, ஆசீர்வாதம் பண்ணினா போதும், நம்ம பெண் கல்யாணம் வெகு சீக்கிரமாக நடந்துடும். மனைவிக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவர் அமைதி காத்தார். அவருக்கு சம்பளம் மிக குறைவு, அன்றாட செலவுக்கே கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம். இதில் கல்யாணத்திற்கு பணம் சேர்ப்பது எப்படி? மாப்பிள்ளை வீட்டார் கேட்கிற வரதட்சணையை பார்த்தால் மனம் மலைக்கிறது. வரதட்சணை வாங்கக்கூடாது என்று மகாபெரியவா ஓயாமல் சொன்னாலும் யார் கேட்கிறார்கள்? ஓவியர் பெருமூச்சுடன், நான் தரிசனம் பண்ண வரிசையில் நின்னேன், எக்கச்சக்க கூட்டம். அவர் அருகே நான் வந்தப்ப என்னால் எதுவுமே பேச முடியல. அவர் திருமுகத்தையே பார்த்தபடி மனசில் நம் பிரச்சனையை நினச்சி பிரார்த்தனை பண்ணினேன். வாய் திறந்து சொல்லத்தான் நினச்சேன், அதுக்குள்ள பின்னால் இருந்தவா நகரச் சொல்லி நெருக்கினா. குங்கும பிரசாதத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், இப்படி ஆயிடுத்தேன்னு மனசு கலங்கிறது. மனைவி தன்னை கோபித்து கொள்ள போகிறாள் என்று அவர் நினைத்தார். ஆனால் மனைவியின் எண்ணம் வேற மாதிரி இருந்தது. எதுக்கு வாய்விட்டு சொல்லணும்? மனசுல நினைச்சிருந்தாலே போதும். பகவான்னா அவர், பகவான் நம்ம கிட்ட பேசுறாரோ, ஆனா நாம மனசுல வேண்டினா நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றுறார் இல்லையா, அது மாதிரிதான் சீக்கிரமே நல்லது நடக்கும். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது யாரோ கதவை தட்டினர். ஓவியரின் மனைவி கதவை திறந்தார். கணவனும் மனைவியுமாக இருவர் வீட்டினுள் நுழைந்தார்கள். நாங்க இதே வீதியில தான் குடி வந்து 6 மாசம் ஆச்சு. எங்க பையன் தினமும் உங்க பொன் போறப்ப வரப்ப பார்த்துருக்கான். அவளோட அடக்கம் அவனை கவர்ந்திருக்கு. நீங்க சம்மதிச்சா உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான். அவன் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு உறுதியா இருக்கான். கல்யாணத்தை எங்கள் செலவுலையே நடத்துவோம். அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நிறைய சம்பாதிக்கிறான். தான் நினச்ச மாதிரி பெண் தனக்கு மனைவியாக அமைஞ்சா அவன் நம்புற ஒரே தெய்வமான மகாபெரியவா கிட்ட தம்பதி சமேதமாக ஆசீர்வாதம் வாங்கணும்னு மட்டும் சொல்கிறான். அவர் பேசிக்கொண்டே போனார். ஓவியரின் மனைவி அளவற்ற மகிழ்ச்சியோடு தன் கணவரை பார்த்தாள். அவர் விழிகளில் கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.